ஹலோ எவ்வரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்கப் வீடியோ தான் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன் நார்மல் சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நான் டோனர் யூஸ் பண்ணுறேன் பயோடெக்லேருந்து பயோ குக்குமர் அப்படிங்கிற டோனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணத்துலலாம் சின்ன சின்ன ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணி காமிக்கும் அது வந்து அவ்வளோவா வெளியே தெரியாது அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணுறது சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து நார்மலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் டோனரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நான் மாய்ஸ்சர் யூஸ் பண்ணுறேன் பயோடெக்லேருந்து மார்னிங் நிக்டார் அப்படிங்கிற மாய்ஷர் தான் யூஸ் பண்ணுறேன் அதையும் வந்து ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்திங்கன்னா போதும் இந்த அளவு போதும் இதையோ வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதையும் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு வந்ததுமே வந்து மாய்ஸர் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து கொடுக்காது அதுக்காக நம்ம கண்டிப்பாக எங்கே வெளியில் போகலினாலுமே வந்து மாய்ஸர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்க்கு ஸோ மாய்ச்சரும் போட்டாச்சு அடுத்தது ப்ரைமர் யூஸ் பண்ணுற லாக்மியில் இருக்கக்கூடிய இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது லைட் வெயிட் தான் ப்ரைமர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ எந்த இடத்துல என்னோடது பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் ஸோ ஆயிலில் வந்து எந்த இடத்துல எனக்கு செக்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன் ஸோ கண்ணத்துலலாம் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஆயில் ஆகிடும் அதனால் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதையும் அப்ளை பண்ணி ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது மேக்கப் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பிரைமர் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது நான் லாக்மியில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன் இதோட வந்து ஷேடு வந்து நேச்சுரல் லைட் அப்படிங்கிற ஷேடு ரொம்பவே நல்லா இருக்குது இதுவும் வந்து ஒரு பம்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே ஒரு ட்ராப் தான் நான் பம்ப் பண்ணியிருக்கேன் அதையவே எல்லா பக்கமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து எந்த கன்சியூலரெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை வெறும் ஃபவுண்டேஷன் வச்சு ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது வந்து ஹெவி லுக் தான் ஸோ நம்ம பொங்கல் அந்த செலிப்ரேஷன் டைம் அப்படிங்கிறக்காக நான் இந்த ஹெவி லுக்கு காமிக்கிறேன் ஸோ வெளியே எல்லாம் நம்ம எங்கேயாவது போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கும் போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் டாடாட்டாக எல்லா பக்கம் வச்சாச்சு இப்போ ஈவனாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க நம்ம கையில் ஸ்ப்ரெட் பண்ணுறங்காட்டி கரெக்டாக பண்ணணும் எல்லா பக்கம் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அங்கங்கே எங்கேயாவது இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அந்த இடம் மட்டும் வித்தியாசமாக தெரியும் அதனால் ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா காதில் கழுத்துலேருந்து எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகணும் எல்லா பக்கம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இங்கே இருக்க போர்ஸில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணிக்கிறேன் ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பவுடர் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம் மேபிள் லைனில் இருக்கக்கூடிய இந்த பவுடர் தான் நான் எடுக்க போகிறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டின்ட்டில் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பவுடரும் என்னோடய ஆயிலுங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நாளாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்குவேன் ரொம்பவும் போட வேண்டாம் ஒரு பஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா பக்கமும் இது பண்ணிக்கோங்க கடைசியில் வந்து அதே ப்ரெஷ்ஷை வச்சு இருக்கிற எக்ஸ்ட்ரா பவுடரையும் டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க மெயினாக ஃபவுண்டேஷன் வந்து நம்மளோட ஷே கலருக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா ரொம்பவே ஆர்டாக தெரியும் ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க பவுடர்ஸையும் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துடணும் கழுத்தை மறந்துடாதீங்க மெயினாக கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து லிப் பாம் போடுறேன் ஈவாவில் இருக்கக்கூடிய லிப் பாம் தான் இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் எதுக்காக நம்ம லிப் பாம் போடுறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் போடுறக்கு முன்னாடி லிப் பாம் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் சீக்கிரம் ட்ரை ஆகிடாது இல்லாட்டி ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த கூடு கூடாக இருக்க மாதிரிலாம் தெரியும் இல்லையா ஸோ லிப் பாம் போட்டுட்டு நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது அதெல்லாம் தெரியாது இப்போ லாக்மேல இருக்கக்கூடிய ஐலைனை தான் எடுத்திருக்கேன் அதையும் எடுத்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு லைன் தான் சிங்கிள் லைன் தான் ட்ரா பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி கூட போட்டுக்கலாம் ஐலைனர் போட்டாச்சு அடுத்தது காஜல் போடுற இதுவும் லாக்மே இருக்கக்கூடிய காஜல் தான் ஸோ இதுவும் வந்து அந்த வாட்டர் லைனில் மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் காஜல் போட்டாச்சு அடுத்தது மஸ்காரா போகலாம் மஸ்காராவும் டேசிலரில் இருக்கக்கூடிய மஸ்காரா தான் எடுத்திருக்கேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது மஸ்காரா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இமைகள் எல்லாமே வந்து முடியிருக்கும் இல்லையா ஸோ அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு காமிக்கும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி நல்லா பிரைட்டாக அதை எடுத்து காமிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நல்லா அந்த ஒவ்வொரு மொழி தனித்தனியாக இருக்கிறதா தெரியும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அதுக்காக மஸ்காரா யூஸ் பண்றோம் இது வந்து ஹைலைட்டரு கிளாம் டூவில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் இது இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இப்போது கண்ணத்தில் போட்டுக்கிறோம் பாருங்க இப்போ போடும்போதே தெரியுதா அந்த ஷைனிங் தெரியும் இப்போ நைட் எதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த லைட் வெளிச்சத்துக்கு நம்ம ஃபேஸை பார்த்தோன்னா அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ கிளட்டரிங்காக இருக்கும் அதாவது ரொம்ப அப்படியெல்லாம் தெரியாது நார்மலாக இருக்கும் அந்த இடம் வந்து ரொம்ப அழகாகவே காமிக்கும்னு வைங்களேன் அதுக்காக தான் இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா இந்த ஹைலைட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீக்ஸு அந்த நோஸ் இங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து எடுத்து காமிக்கும் அதை நம்ம அந்த பார்ட்டை மட்டுமே எடுத்து அழகாக காமிக்கும் அதுக்காக இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது லிப் லைனருங்க இது ஆக்ஸில் இருக்கக்கூடிய லிப் லைனர் தான் ஸோ இது நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிப் லைனர் லைட்டாக ஒரு லைன் மட்டும் அவுட்டர் கார்னர் வரைஞ்சிக்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஷேப்பாக அந்த லிப்ஸை வந்து காமிக்கிறக்காக லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டிலேருந்து கிஸ் லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கலர் ரொம்பவே அழகாக இருக்குது கலரு ஸோ நான் அளாவாக தான் போட்டிருக்கேன் பட் அதுவே எவ்வளோ ஹெவியாக தெரியுது பாருங்க அதனால் நம்ம ஒரு டைம் இது பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் சாரி மாற்றி வச்சு தலை செய்வாச்சு இதுதான் லுக் அந்த கணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் தெரியுதா இதுதான் அந்த ஹைலைட்டரோட வேலை ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதை எங்களுக்கு சொல்லுங்கள் எல்லோரும் ஒரு மேக்அப் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக ஹெவி மேக்கப் தான் ஸோ பொங்கல் இல்லையா அந்த செலிப்ரேஷனுக்காக மாதிரி ஒரு மேக்கப்பில் க்ரியேட் பண்ணேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மேக்கப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ